மேடையில் வீட்டிற்கும் என்னுடைய திரை ஆசான்கள் சக திரை கலைஞர்கள் அவர்களுக்கும் ஊடக நண்பர்கள் அவர்களுக்கும் பொதுமக்கள் இன்று மாலை வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த முதல் வழக்கு வணக்கங்கள். இசைஞானி இளையராஜா அவர்கள் உண்மையிலுமே எங்க குடும்பத்துல நாங்க எல்லாருமே நிம்மதியா இருக்கிறது அவரால் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நானும் எங்க அண்ணனும் வந்து தீவிர வெறியர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் இசைஞானி இளையராஜா அவர்கள், இன்னொரு பக்கம் மக்கள் நாயகம், கிராமத்து நாயகம். நாங்கெல்லாம் நான் கல்லூரியில படிக்கும் போது பார்த்து வியந்த ராமராஜன் அவர்கள், அவருடைய இந்த காம்பினேஷன் திரும்ப அதுவும் வனவாசம் மாதிரி அவர் வந்து ஒரு 11 ஆண்டுக்கு பிறகு அவர் வந்து ஒரு சிறிய பங்கு அப்படிங்கும் போது இது வந்து எனக்கு ஒரு அல்வா சாப்பிடுற மாதிரியான ஒரு மொமெண்டா இருந்தது. இந்த வாய்ப்பு எனக்கு வந்த போது அதுக்கு முதல்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும். இதுல வந்து என்னோட பயணத்தை மற்ற மிக முக்கியமான இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர்களாக இருக்கக்கூடிய MS பாஸ்கர் அவர்கள், அப்புறம் சரண சுப்பையா அவர்கள், ராதாரவி அவர்கள், ஓ சங்கட் சார், என் கூட என்னோட காம்பினேஷன் நடிச்சிருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்துட்டு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நான் ஒரே ஒரு விஷயம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இயக்குனரை பத்தி ஒரு 2 வரி சொல்றதுக்காக, எங்களுடைய காம்பினேஷன் வந்து ஒரு இவிபியில இவிபிக்கு ஆப்போசிட்ல ஒரு ரிச்சான அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ஷூட்டிங் தொடர்ச்சியா ஒரு 3 நாள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் டே அண்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி கால் ஷீட் போட்டு எல்லா ஆர்டிஸ்டுடைய கால் ஷீட் எல்லாம் வாங்கி வச்சிருந்த போது 2வது நாளும் 3வது நாளும் அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஏதோ ஃபங்க்ஷன், அதனால பெர்மிஷன் கொடுக்க முடியாத ஒரு நிலைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேவே வந்து இதுக்கப்புறம் காம்பினேஷன் இது அந்த இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த நேரத்துலயும் வந்து மனம் தளராம அது வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இடங்கிறது ஒரு இக்கட்டான ஒரு சூழல். அதுலயும் ராத்திரி பகலும் அவங்க எல்லாரும் வந்து உழைச்சி அடுத்த நாள் காலையில அதே மாதிரியான ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மேட்ச் பண்ற மாதிரி வளசர வாக்கத்துல கண்டுபிடிச்சு அந்த என்டையர் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி எங்களுக்கு வந்து மத்தியான கால் ஷீட் போட்டு டே நைட் ஒர்க் பண்ணி அடுத்த ஒரு நாளும் திரும்பவும் காலையில நாங்க வந்து 7:30 அசம்பிள் ஆகி நைட்டு ஃபுல்லா ஷூட் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து இந்த படத்துல அந்த 72 மணி நேரங்கள் அவர் வந்து தூங்கவே இல்லை இயக்குனர் அவர்கள். அப்போ வந்து இதை நாங்க கண்கூடா பார்த்தோம். அதனால இது எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்ப கூட எனக்கு முன்னாடி வந்து பேசின தமிழ் திரைப்படத்துடைய தமிழ் திரையோலக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகச்சிறந்த இயக்குனரான, அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளருக்கான ஒரு இயக்குனரான KS ரவிக்குமார் அவர்களுக்கு பேசினாரு. அதே போன்று ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு மிகச்சிறந்த முறையில் குறுகிய காலத்தில் இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்த ராகேஷ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தயாரிப்பாளருக்கு அவர் செஞ்சு கொடுத்துருக்காருன்னா, அடுத்த படமும் அவரிடமே அவர் செய்கிறார். அதுதான் வந்து அவருக்கு கிடைத்த வெற்றி. இதை சொல்லி இந்த படத்துடைய ரிலீஸ் கூடிய சீக்கிரம் நடக்க போகிறது. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அதுவும் அந்த குழந்தை அப்படின்னு அந்த சாங் வந்து இளையராஜா சாரோட மியூசிக்ல எவ்வளோ அழகா வந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கூடிய சீக்கிரம் திரையரங்கில் இந்த படம் வரும்பொழுது இந்த படத்திற்கான ஒரு பேர் ஆதரவை மக்களும் ஊடக நண்பர்களும் உறுதுணையாக இருந்து வழங்குவீர்கள், நிச்சயமாக தருவீர்கள். அதுவும் எங்களுடைய ராமராஜன் சாருடைய ஒரு கம்பேக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு பேர் ஆதரவு மக்களிடையே இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதனால இந்த மகிழ்ச்சியான தருணத்துல இந்த திரைப்படத்துல அணில் போன்ற என்னுடைய ஒரு பார்க்கல் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.